இங்கே பார்த்தீங்களா, அங்கே வீட்டில் இடம் இருக்குது, இங்கே இடம் இல்லைல்ல. அதனால் பாட்டில் நாங்கள் கறி லீவ்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி இதிலேருந்து கொஞ்சத்தை பொரிச்சுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மின்ட், இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை, அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சேன். இன்றைக்கி காலையில் எல்லா கத்திரிக்காயும் பொரிச்சிட்டேன். இதாக ஒரு குட்டி இருக்காங்க, இங்கே காணோம். அதோ இங்கே இன்னொரு ஒன்று ரெண்டு தான் இருக்குது, மற்றதெல்லாம் பொரிச்சாச்சு. அடா, இது ஒன்று பொரிக்காம விட்டுருக்கேன் பாருங்களேன். இப்போது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கத்திரிக்காய் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் தான் ஸ்பெஷல். இந்த கத்திரிக்காயையும் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வருத்தப்படும்ல பாவம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, ஜீரகம் ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், சாரி வெந்தயம் அரை ஸ்பூன், இது வந்து ஒயிட் எள்ளு ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது 1 ஸ்பூன், இது 1 ஸ்பூன், இது 2.5 ஸ்பூன், இது வந்து சும்மா ½. புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு எப்போவுமே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரும். நல்லெண்ணெயில் இந்த கத்திரிக்காவை நம்ம நாலாக ஸ்ப்ளிட் பண்ணி இதை வந்து நல்லா சாட்டி பண்ணணும், வறுக்கணும். பட்டு சும்மா வறுத்து போடுறத விட இதுக்குள்ளார நம்ம வந்து நம்ம வணக்கி அரைக்கிறத உள்ள ஸ்டஃப் பண்ணாலும் ஓகே. இன்றைக்கி நான் சும்மா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு மட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக உள்ளே ஸ்டஃப் பண்ணி வணக்கி காட்டுறேன். அதை வணக்கி தனியாக வச்சதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் அதே எண்ணெயில் வணக்கி அரைச்சி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நான் இதில் கோகோனட் ஆட் பண்ணல, கோகோனட் ஆட் பண்ணணுங்கிறவங்க பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சம் நிறையவே ஊற்றலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் சும்மா உப்பு, மிளகு, மஞ்சள் இது எல்லாமே இப்படி நாலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே உள்ளே நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ ஒரு மாதிரி பிளெயினாக இருக்காது, இதில் உப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றுமே நான் போடல, வெறும் உப்பு, மிளகாய், கொஞ்சோண்டு கிளம்பி அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இவங்களை இதுக்குள்ளே போகிறோம். எல்லாம் உள்ள வணங்கட்டும், வணங்கி அந்த தோலோட கலர் எல்லாம் மாறும். மண்சட்டி பொறுத்த வரைக்கும் அதில் டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வச்சு அதை வந்து டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா வணங்கி இந்த மேலே இருக்க தோலோட கலர் எல்லாம் பார்த்திங்கன்னா மாறும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் தாளிக்க ஆரம்பிச்சது. கோகோனட் நான் போடலை, போட்டும் பண்ணலாம், எனக்கு இன்றைக்கி குவான்டிட்டி கம்மியாக போடும், அதனால் கோகோனட் நான் போடலை. ப்ளெயினாக இல்லை, சும்மா வணக்கி போட்டால் என்ன ஆகுனா குழம்பு நல்லா இருக்கும். இந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இது ட்ரை பண்ணிட்டோம், இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். சூடுமா. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் சீரகெல்லாம் கருகக்கூடாது, கருகிச்சுன்னா உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் வைட் எள்ளு கம்மி பண்ணி வச்சுக்கேன், ஏன்னா கருகிடக்கூடாதுங்க, இது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம கறி லீஸ் போட்டுக்கலாம். சரி, நம்ம வெங்காயத்துக்கு முன்னாடி பூண்டு பறிச்சு போட்டுடலாம். இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வாங்கிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் இப்போ ரெண்டு தக்காளியும் நான் நாலு நாளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், அதையும் உள்ள போட்டு வணக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன், சீக்கிரம் வணங்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள் நிறைய கொட்டிடுறேன். எனக்கு ஒரு கை தான் இருக்குது, அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றா கொட்ட வேண்டியதாக இருக்குது. அச்சோ 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 அவ்வளோதான், எல்லாமே வணங்கிடுச்சு. இப்போ தேங்காய் ஆட் பண்ணுறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணி வணக்கி இறக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடாக்கி அரைக்கணும். அதுக்குள்ளார இதையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற்றுனீங்கன்னா உடனே அது கரைஞ்சிரும். இப்போ எனக்கு டைம் இருந்ததுனால நான் நார்மல் தண்ணியே ஊற்றி வச்சுட்டேன். அரைச்சிக்கலாம். இப்போது இதில் வந்து இதில் வச்சாலும் இப்போதைக்கு சூடே ஆறாது, ஏன்னா அது ரொம்ப நேரம் டெம்பரேச்சர் ரீட்டைன் பண்ணும். ஸோ இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி காய வைக்கணும். இது வந்து சூடு ஆறுற கேப்பில் ரசம் பொரியலும் பண்ணிடலாம். இங்கே ஆல்ரெடி நான் ரைஸ் ரெடியாக வச்சுட்டேன். ஸோ ரசம் அண்ட் பொரியல் அந்த கேப்பில் பண்ணிட்டோன்னா கீழே வந்து தாளிச்சு. ஓகே பாய். இப்போ இது சூடு ஆறிடுச்சு, இதிலையே கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதே சட்டி கொஞ்சமாக கழுகிட்டேன், கழுகி அந்த தண்ணியை எடுத்து அரைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் வரமிளகா அரைச்சி வச்சது புளி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காயை போடணும். அவ்வளோதான், கத்திரிக்காயிலையும் உப்பு இருக்குது, அரைச்சதுலேயும் உப்பு இருக்குது. ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கடுகு வேகிச்சுதான்
அரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்து கொஞ்ச நேரம், இது ஆல்ரெடி வணக்கினது தான் ஸோ பெருசாக பச்சை வாசலாம் இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் புளி ஊற்றி, புளி தான் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது கொதி வர ஆரம்பிக்குது இல்லைங்களா. இதில் நம்ம எடுத்து வச்ச புளியை ஊற்றுவோம். இதை நம்ம வடிகட்டினாலும் கசட் கொஞ்சம் இருக்குது, அது வேண்டாம். இதில் நம்ம ஊற்றியிருக்க நல்லெண்ணெய் வந்து மேலே முதங்கிற வரைக்கும் அது கடந்து கொதிக்கட்டும். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் மேலே வர ஆரம்பித்த உடனே நம்ம கத்திரிக்காயும் போட்டுடலாம். கத்திரிக்காய் இப்போ வந்து ஒரு பாதி தான் வந்திருக்கும், மிச்சத்தையும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து அந்த எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் கொதிக்கணும். அதனால கடைசியில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் மேலே வருது, தெரிக்குது, அநியாயத்துக்கு தெரிக்குது. தெரிச்சு 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 அடுப்பு செவரு எல்லாத்தையும் கத்திரிக்காய் போட்டாச்சு. இனியும் வத்தட்டும் எண்ணெய் ஃபுல்லாக மேலே வராது, பொறுமையாக கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, தெரிச்சு 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 இப்போ அந்த தெரிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு, விச் மீன்ஸ் அது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம செவரெல்லாம் வீணாக போய் ஸ்டவ்வு எல்லாம் ஸ்பாயிலாயிடுச்சு. அதனால பரவாயில்ல, நம்மளுக்கு டேஸ்டியாக எனக்கு கிட்ட வேணும்னா சில காம்ப்ரமைசஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது ரெடி பார்த்தீங்களா, நல்லா இருக்குது ஸ்மெல்லு. ஓகே, இதில் கடைசி டச்சிங் ஒரே ஒரு நிமிஷம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. அந்த கேப்பில் அப்பளம் வறுத்து ரசம் பொரியல் இது எல்லாமே செஞ்சிடலாம் நம்ம. இப்போ இதில் என்ன போடுவோம், வெல்லம். வெல்லம் நிறைய போட்டால் எனக்கு பிடிக்காது, சும்மா அந்த அந்த புளிப்பை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணும் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார குழம்பாகவே தான் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் வெளியில் வராது. அவ்வளோதான். ஸோ இது இப்படி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பாடு கூட பிறக்கி சாப்பிடணும். பற்றிட்டுருக்கா பாருங்க, அவ்வளோதாங்க, ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் நல்லா சூடாக சாப்பாடு கூட சாப்பிட வேண்டியதுதான். இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், என்ன அரைச்சிருக்கோம், யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இந்த வெங்காயம் தள்ளி வச்சு சாப்பிட்ற கேஸு, தக்காளி தள்ளி வச்சு சாப்பிட்ற கேஸுங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வரும். ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான், ஏன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங், அது வத்துறதுக்கு மட்டும் டைம் ஆகும், மற்றபடி இது ஈஸி தான். ஓகே, எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.